சொல்லி உம்மை பாட வந்தோம் உம் கருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம் நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம் கருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம் வார்த்தையினாலும் சொன்னதெல்லாம் கருணையினால் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர் கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நன்றி நன்றி சொல்வோ உயிர் உள்ளார் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு என்றும் மகிமை உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சியை ஆவியானவரே பேசுவாராக. மத்தேயு 10:20 ஏது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே இருந்து வரைத்து பேசணும், அவர் பேசணும், அடிமை கேட்கணும், நீ கேட்கணும், ஏற்றுக்கத்துவே பேசணும், அவர் வரைத்து பேசுவாராக. ஆண்டவரே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகூரபக்கரவா சங்கரபாதி கரவா சங்கரபாதி கரவச்சியா. அப்போஸ்தலர் நடவடிக்கை 4:12. தலைப்பு ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை குறித்து ஆவியானவர் பேச முடியாது. பொதுவாக சொல்ல எடுத்துக்கொண்டால், உலகத்துள்ள ஒவ்வொரு மக்களையும், ஒவ்வொரு மகனும் மகளும் தாய் தகப்பனும் ரசிக்க வரும்படியாக அந்த ரசிப்பை தான் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து கல்வாரி செல்வரே நமக்கு ஊற்றினார். ரசிப்பு செலுவிலே 7 வார்த்தை சொன்னார். அது ரசிப்பை குறித்த வார்த்தை. 7 வார்த்தை ரட்சிப்பு வார்த்தை, அதுதான் ரட்சிப்பு. 7 வார்த்தை எந்த சூழ்நிலை சொன்னார் சொன்னால், அவர் சிலுவையிலேயே உப்பு கொடுத்த நிலையிலே அறிக்கப்பட்ட நேரத்திலே 7 வார்த்தை சொன்னார். 7 வார்த்தை வந்து உலகத்தில் எத்தனை கோடி ஆத்மாக்கள் இருக்க, அவருடைய ரட்சிப்புக்காக தான் சிலுவையிலே எந்த சூழ்நிலையில் எந்த நேரத்தில் எப்படி தொங்கி கொண்டிருந்தார்னு அதை ஆராய்ந்து பார்த்தா தான் தெரியும். அது அந்த சிலுவையிலேயே அந்த இரத்தத்தினால் தான் ரட்சிப்பு வந்து மீட்பு வந்தது. சிலுவையில் மட்டும் ஒரு ஏதா ரத்தம் சென்றாவிட்டால் அடிமையும் ரசிக்கப்பட்டிருக்க மாட்டேன். உலகம் முழுவதும் பார்க்குறீங்க, அவள் ரசிப்பு வருவார். ரசிப்பு வந்து
கடையில் போய் ஒரு மார்க்கெட்டில் போய் பொருள் வாங்குவது போல் பொருள் கொடுப்பது போல் அல்ல என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அந்த ரசிப்பை தான் அவருடைய பரம தேவன் ஆண்டவராக இயேசு தீர்வை கொடுத்தார். அதான் வேதம் சொல்கிறது அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 4:12 அவராலே என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அவரால் இன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. அவன் கல்வாரி சிலை மத்திய இயேசுக்கு அதான் அந்த ரட்சிப்பு பலர்ந்தது. பொதுவாக 7 பூத்தது சொல்வையில் அந்த பூ இந்த உலகத்தில் எப்போதும் மனம் வீசிக்கொண்டே இருக்கும். அந்த மனத்தை போல் உலகத்தில் எந்த மனத்தையும் பார்க்க முடியாது. அதுதான் ரட்சிப்பு. சிலுவையிலே பூத்த பூ அந்த பூ. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர்கள் திருமணத்தில் பூ மனம் வீசுது, ஃபங்க்ஷனில் பூ மனம் வீசுகிறது, எத்தனை குறிப்பிட்ட நேரத்தில் அந்த மனம்லாம் கடந்து போகுது. அந்த மனம் எப்போதும் வீசுவது இல்லை, மனம் குறைந்து போகுது. இது எல்லோருக்கும் தெரியும். நீங்களும் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி பார்க்குறவங்க எதா நான் திருமணம் ஆனேன், திருமணம் நடந்தது, இது எத்தனையோ ஃபங்க்ஷன் நடந்தது, எவ்வளோ பூ மனம் செண்டு மனம்லாம் இந்த இன்னைக்கு இருக்கா, மனம் வீசலை, அது வங்கி போச்சு. திருவையிலே ஆண்டவராக இயேசு தூங்கும்போது அது ரத்தத்தினால் அந்த ரட்சிப்பு எப்போதுமே மனம் வீசும், இல்லை சந்தேகமே இல்லை. அந்த ரசிப்பை குறித்து தான் ஆவியான எனக்கு 9 அதிசய தராக்காக ஒழியத்தில் பேசும்படியாக ஆவியான உணர்த்தினார். அதை தான் உங்கள் மத்தியிலே இருந்தோம். எப்படி என்றால் எந்தோரும் ரசிக்கப்படணும். பாவிகளை ரசிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார். வாசிக்கிறோம், இறந்து போனதை ஏதும் ரட்சிக்கும் உலகை தந்தார். அதை வைத்து பார்க்கும்போது அவரால் என்றே ஏது ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. ஆம், ரட்சிக்கப்படும் படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமம் அல்லாமல் ஏதோ நாமம் கட்டளையிடவில்லாம். உலகத்தில் உயர்ந்த ஒரே நாம் இயேசு நாமம். அந்த இயேசு நாமத்தில் தான் ரட்சிப்பு வளர்ந்தது. இந்த ரட்சிப்பை குறித்து நீ அறிந்திருக்கலாம், அறியாமல் இருக்கலாம். இந்த ரட்சிப்பை எல்லோரும் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா நாம் பார்க்கும்போது சகைவை தேவன் சந்தித்தார். அவன் எப்படி என்றால் ஒரு வரி வசூலிப்பு காரணமாக காணப்பட்ட ஒரு மனிதன், நிகழ்குள்ளனாக இருந்தார். ஆனால் ஆண்டவராக இயேசுகிறது அவனை தந்தித்தார், ரட்சித்தார். அவனுக்கு அந்த இயேசுவை பார்க்க வேண்டும் ஒரு பெரிய விருப்பம் காணப்பட்டது, தாக இருந்தது. இயேசு ஒரு பெரும் கூட்ட தியானத்துக்குள்ளே போயிட்டு இருந்தார். இப்போ சாதாரணமாக ஒரு அரசியல் தலைவர் போகிறாங்க, அங்கே ஒரு கூட்ட தியானங்கள் பார்க்குறோம். ஆனால் இவர் உலக ரட்சகர், அவர் உலகத்திலே ரட்சகர் இயேசு கிறிஸ்து. அவர் ஒரு பெரும் கூட்ட தியானங்களில் போயிட்டு இருக்கிறார். இந்த இயேசுவை அது பார்க்கணும்னா மிகவும் கஷ்டம். ஆனாலும் அந்த இயேசு பார்க்கும்படி ஒரு குள்ளனாக இருந்தபடியால் காட்டத்தி மரத்தில் ஏறினான். ஏறி அந்த இயேசுவை பார்க்க விருப்பப்பட்டான், பார்த்தான். அது மூலம் சகிக்கு வரி வசூல்காரனாக இருந்தான். அவனுக்குள்ள ரட்சிப்பு வளர்ந்தது. அவன் உள்ளத்தில் இயேசு வரும்போது அங்கே என்ன நடந்தேன்னு பார்க்கலாம். நான் யாருடையாவது அநியாயமாக வாங்க உண்டாதனால் திரும்ப நாளத்தனையாக கொடுங்க, அதான் ரட்சிப்பு. நீங்கள் இந்த நம்பிக்கை தொலைக்காட்சியில்
உலகங்களும் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னால் யாருடையாவது அநியாயம் வாங்கி வாங்கினது என்றால் அதை திரும்ப கொடுக்கணும். பட்சம் தான் அந்த ரட்சிப்பு, இல்லைன்னா நானும் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லியதெல்லாம் அது தேவனை ஏமாற்றக்கூடிய காரியம். ஊரப கதபா சங்கரபாரி கரவையா, இந்த ரட்சிப்பு அப்படி கல்வாசிய பூத்த பூ தான் ரட்சிப்பு. அவருடைய வாழ்க்கையில் இன்றைக்கி உங்களுக்கு ரட்சிப்பு வந்திருக்கிறதா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? உங்கள் கிராமம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதா என்று சற்று ஆராய்ந்து பாருங்கள். பார்க்குற மட்டும் இல்லை, ரட்சிப்பு மனம் திரும்புதல். இப்போ வேதம் சொல்லு, உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டிருந்தாலும் உன் ஆத்மா நஷ்டப்பட்டால் லாபம் என்ன? ஆத்மா நஷ்டப்பட்டு நீ நித்தியத்துக்குள் பிரவேசிக்காதபடி நித்திய நரக ஆக்கினி போனால் எங்கே போய் சேருவார்? அந்த ஒரே சௌத்ததும் நீ அப்படி தான் பார்க்க முடிகிறது என்று சொன்னால் அதான் உன்னை உலகத்தை பார்க்குறோம். அது ரட்சிப்பை கலந்தது, கலந்து போகிறதான் நீ உலகத்திலே இருக்கும். எவ்வளோதான் சத்தியில் பிரசவம் பண்ணாலும் எவ்வளோதான் சொன்னாலும் அவங்க இருதயம் வந்து அடைக்கப்பட்டு போகுது, திறக்கலை. சத்துருவானை எப்படி என்னால் உள்ளத்தை வந்துடியான். இன்றைக்கு அநேக குடும்ப அங்கே மனம் திரும்ப விட மாட்டான் என்று சொன்னால் அவன் ஏதே தோட்டத்திலே ஆதாமியவங்களும் சந்தோஷமாக தான் இருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அவன் பார்த்தான் இங்கே குணப்பட்டுருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க, ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, தேவனோடு இருக்கிறாங்க, தேவனோடு சஞ்சரிக்கிறாங்க. இவங்களை வெளியே கொண்டு வந்து திட்டம் போட்டான். அதே போன்று தான் அருமையான தேவச்சனமே, உலகம் முழுவதும் கிறிஸ்தவ குடும்பம் கிறிஸ்தவ இல்லாத குடும்பம் மனம் திரும்ப விடவே மாட்டான். நீ செய்கிற பாவத்தை செய்துக்கிட்டே இருப்பான். நீ விபச்சாரம் பண்ணுறியா? பண்ணிக்கிட்டே இரு. நீ ஒரு பாட்டில் குடிக்கிற, ரெண்டு பாட்டில் குடி. நீ ஏமாத்துறியா? ஏமாத்திரு. பட்டிக்கு பணம் கொடுக்குறியா? கொடுத்துக்கிட்டே இரு. லேண்டில் ஏமாத்துறியா? ஏத்துரு. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இல்லை திருத்தரமான டாக்குமெண்ட்ஸ் பண்ணி அவங்களுடைய சொத்தை நீ பிடுங்கிக்கிறியா? தெரிவிக்கிறார். நாளை தினம் உன்னுடைய முடிவு என்னன்னு தெரியுமா? அதை சிந்திக்கிற இல்லை. இந்த தினமே நம்முடைய இல்லை, நாளை தினம் நம்முடைய ஆகுமா? அதுதான் அவர் சொல்கிறார். ஆண்டவர் வார்த்தை அவராலே இன்றி வேறு ஒருவாலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும் வரைக்கும் வானத்தின் கீழங்கும் அவட நாம இல்லாமல் வெறும் கட்டளப்படலை. அவன் நாமத்தில் நமக்கு அந்த ரட்சிப்பை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரிசிலே ஊட்டிவிட்டார். அப்போ நாம் என்ன செய்யணும்? நீதிமொழி 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைப்பட்டான். அறிக்கை செய்து விட்டு இறக்கப்படுறான். சுத்திகரிப்பு தேவை, உபச்சாரத்திலிருந்து சுத்திகரிக்கணும் என்றால் அனைத்து பாவ இச்சையிலிருந்து சுத்திகரிக்கணும், பாவக்கரை சுத்திகரிக்கணும், பாவ உணர்வு இருக்கக்கூடாது. நீங்கள் அநேகருடைய வாழ்க்கையில் பாவ உணர்வில் தான் வாழ்கிறாங்க. பாவ உணர்வு, பாவ உணர்வு இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? பாவ உணர்வு இல்லைன்னா தான் ரட்சிப்பு வந்தாச்சே. விவசாயியுடைய வாழ்க்கையில் அந்த பாவ உணர்வு எனக்கு உணர்த்தப்பட்டது, உடனே தான் அந்த பாவ உணர்வு எனக்கு தந்த உடனே நான் பாவம் செய்து விட்டேன்னு சொல்லி நான் யாரிடையும் பாது அந்நியம் வாங்கினது உண்டா கொடுக்கல கொடுத்துட்டான். இந்த நம்பிக்கை காட்சியில் எல்லாரும் பார்த்துக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம், நல்லது. உங்கள் வாழ்க்கையில் நீ உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உன் ஆத்மா நஷ்டப்பட்டா லாபம் என்ன? மனம் திரும்பல் தேவை, ரட்சிப்பு தேவை. அந்த ரட்சிப்பை இன்றே நீங்கள் சொந்து கொள்ளுங்க. யாதொரு பாவம் இருந்தாலும், ஒரு நாள் ஒரு சகோதரி சந்தித்தேன், ஐயா நீங்கள் கிறிஸ்தவ குடும்பமாக இருக்கிறீங்க என்றால்
நீங்கள் இன்னும் விடக்கூடிய காரியத்தை விட இல்லையே, குடிக்க அடிமைப்பட்டிருக்கீங்களே, சர்ச்சைக்கு போகிறீங்களே என்றால் பந்தியிலையும் அந்த மாம்சத்தை பான் பண்ணீங்களே எப்படி? அது நண்பர் பழகிட்டாங்க, ஒரு பங்கு கொஞ்சம் கொடுத்துட்டாங்க, குடிச்சிட்டேன். அப்போ என்ன ரெசிப்பு? ஓரப கரவா சங்கர வச்சியா அப்போ நீ மகிமராஜ் போவியா? முடிவு பண்ணிக்க, நீ குடித்தா நித்திய பாதாளம், விபச்சாரம்னா நித்திய பாதாளம், போய் சொன்னால் நித்திய பாதாளம், போய் சொல்லலாம் அக்கினி கந்த கடலை போட போட வேறு சொல்லுகிறது. நீ ஏமாத்தினா நித்திய நரகம். எந்த தபிசம் நித்தியம் உள்ள ஊழியக்காரங்கள் ஒரு கிறிஸ்துவன் மறித்தார்கள் என்று சொல்லி அடக்கம்னா உண்மையே நீ கிறிஸ்துவ மறிக்கலை. இன்றைக்கே நீ முடிவு பண்ணிக்க, நித்திய அழிவுக்கறி ஒப்பு கொடுக்கப்பட்டாச்சு. அப்படிதான் ஒருவர் குடியிலே இறந்து போயிட்டார். அதுக்காக அந்த அடக்காரன் நான் சென்றிருந்தேன். அப்போது அடக்காரன் பண்ணக்கூடிய ஊழியக்காரர் வரலை, கொஞ்சம் காலதாமதாகி விட்டது. அப்போ ஜெபம் போது அவன் நல்ல குடியில் தான் இருந்தது. அவன் சொன்னேன், ஆவியான் சொன்னார், அவர் குடியில் இருந்திருக்கிறாரு, ஆனாலும் என் சொன்னால் ஒருவன் எதை விதைக்கிறான்னு அதை அறுப்பான், அவனும் விதைக்கதான் இருக்கு, நல்ல விற்றும் நல்லா இருப்பான், கட்டதும் கட்டதை இருப்பான், அவன் வச்சு அறுப்பான் என்று சொல்லி ஆவியான் சொன்னபடி ஜெபம் பண்ணேன். உடனே என் மேலே கோவப்பட்டாங்க, எப்படி நீங்கள் சொல்லுவீங்கன்னு கேட்டேன். நான் சொல்லலையா, ஏசப்பா சொல்லியிருக்காரு, அவர் கொடுத்த வருஷம் இத்தனை மறந்துருமே இல்லையே, அவள் இப்போ மட்டும் இப்படி என்று சொன்னேன். ஏன் சொன்னேன்னா, இந்த காலங்களில் அப்படி தான் இருக்கிறாங்க, எப்படியாவது உயிர் போகும்போது மனம் திரும்ப முடியாத ஐயா, இன்று நீ மனம் திரும்ப விட்டால் என்ன மனம் திரும்ப மாட்டான். ஏன்னா நீ எந்த இடத்துலேருந்து பின்னோக்கி போனியோ அதை விட்டு முன்னோக்கி வந்துடணும் அன்னைக்கே, அதான் ரசிப்பு. ஏதா யோத்த மனைவியை திரும்பி தான் பார்த்தாள், ஒரு லக்கை அவளுக்கு தேவ கட்டளையிட்டார், அந்த லக்க அடைமுறை திரும்பி பார்த்தால் உபத்துவனம் ஆயிட்டாள். அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் ஒப்பு கொடுக்காவிட்டால், அர்ப்பணிக்காவிட்டால் நித்திய நரக ஆக்கிரி உண்டு என்பதை தெரிந்து கொள்ளுங்க, எழுதி வச்சுக்கிடுங்க. எத்தனை ஜபக்கூட்டம் நடத்தினாலும் சரி, பெரிய கலரகட்டினாலும் சரி, யூஸ்ஃபுல் கிடையாது, அதை புரிஞ்சுக்கிடுங்க. எச்சிப்பங்கிறது கல்வாறு செலுவிலே பூத்த பூ, அந்த பூ என்றுமே மனவிசம். அந்த உலகத்து இருக்கிறது மட்டும் இல்லை, அதுக்குள்ள மனவிசம். இந்த சகோதரன் இப்படி வாழ்ந்தார், இந்த சகோதரி இப்படி வாழ்ந்தாங்க, கத்திற்கு பிரியமாக இருந்தாங்க, சபைக்கு பிரியமாக இருந்தாங்க என்று சொல்லுவாங்க. இனி எத்தனையோ பொருளாசைக்காரர்கள் இருப்பாங்க. பொருளாசை என்பது பொருள் தேவை, பழம் தேவை, எல்லாம் தேவை தான். ஆனால் அதில் அது பொருளாசை நல்ல பாவத்துக்கு நம்ம அடிமையாகக்கூடாது, அப்படி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. அப்படி தான் இன்றைக்கி அநேக பேர்கள் இங்கே இருக்கிற பார்க்கிறோம். ஊரபக்கரவா சங்கர விஷயா இங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே 9வது அதிகாரத்திலே பார்க்கும்போது இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 3-12 வரை பார்க்கிறோம். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்கு சபித்த போது தடியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவன் சுற்றி பிறகு என்றால், அவன் சவுல், அவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஊழியக்காரர்களுக்கு விதமாக எத்தனை தப்பு செய்தான், எத்தனை சிறைச்சாலையில் போய் காரணமாக இருந்தான் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அவனையும் ஆண்டவர் நேசித்தார், எப்படி அவனை ரசிக்கணும். அதுக்காக இங்கே சொல்லப்பட்டிருக்கு, பிரயாணமாய் போய் தமிழ் சமைத்த போது அருதியிலே வானத்திலிருந்து ஒளி, ஒளி யார் ஒளி? இயேசுதான் ஒளி. அந்த ஒளி அவனை சந்திக்குது. இயேசு அப்படிப்பட்ட தப்பு செய்தவன், தவறு செய்தவன், கொடுமை செய்தவன் அந்த ஒளி சுற்றி சுற்றி வீசுகிறது.
ஒலி வீசின உடனே அவன் தரையிலே விழுந்தான். நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஒலி வீசுமா வீசாதா? வீசும். நீங்கள் தரையில் தான், அவனா தரையில் விழுந்தான். நீங்கள் எப்படி ஒலிங்கன்னு தெரியாது. விழுந்தான். அவன் சொல்லுகிறான், ஒலி அவன் தரையிலே விழுந்தான். அப்போ சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று ஒரு சத்தத்தை கேட்டான். ஆவியானவர் சொல்கிறார், சவுலே என்னை துன்பப்படுத்துகிறாய். நான் ஒவ்வொரு தப்பும் செய்யும்போது ஆண்டவர் ஆவியானவர்களோடு பேசுவார் என்றால், நீ என்னை துன்பப்படுத்துகிறாய். பாவுணர்வும் போதும் ஆண்டு பேசுவார். துவச்சாரம் பண்ணும்போதும் என்னை துன்பப்படுத்துகிறாய். குடிக்கும் போதும் என்னை துன்பப்படுத்துகிறாய். ஏமாற்றுகிற போதும் துன்பப்படுத்துகிறாய். இப்படி ஒவ்வொரு கடமை சண்டை போடும்போதும் துன்பப்படுத்துகிறாய். இல்லை ஆவியானவர் திருமணம் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர் பசுத்த ஆவியானவர். ஊரப கரப சங்கர பசியா ஏன்னா பசுத்த ஆவியானவர் போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்தும். அதுதான் பசுதாவியா இல்லை. நீ எப்படி தப்பு செய்வா? உன்னை தொட்டில் போட்டு ஆட மாட்டார். நீ போகிற வழி சரியில்லை என்று சொல்வார். அப்படியா இந்து உங்களுடைய வாழ்க்கையில் சவுலை சந்தித்த அந்த வெளிச்சம் உங்களை சந்திக்குது. சவுலை சந்தித்த வெளிச்சம் அது ரசித்தது. அப்போ அவன் கேட்குறான், தலைக்கு வந்து, ஆண்டவரே நான் என்ன சித்தமாக இருக்கிறீர்கள்? அப்போது அவன் சொல்கிறான், நீ அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்தி கொடுத்து என்ன சொல்கிறார்? ஆண்டவரே நீ யார் என்றான். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. எத்தனை பாவம் செய்தானோ இயேசு நானேங்கிறார். அப்போ அந்த இடத்துல ஒரு மாற்றம், ஒரு மனம் திரும்புதல், ரட்சிப்பு அவனுக்குள்ளே வந்தது. அப்போ அதுதான் கேட்டான். அவன் கேட்ட கேள்வி, ஆண்டவரே நீர் யார் என்று கேட்குறான். அவர் சொல்கிறார், நீ துன்பக்கு இயேசு நானே. நான் சொல்கிற மட்டும் இல்லை, இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது முள்ளில் புதைக்கிறது கடினமா என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்தோம் என்றார். கர்த்தன், நீ எழுந்து பட்டத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டிய அங்கே ஒன்று சொல்லப்படுன்னு சொல்லி அங்கே சொல்லப்படுகிற பார்க்குறோம். இப்போ இது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. எல்லோரையும் ஆசிரியத்தை ஜெபிக்கிறது. ஆமோஸ் 3:7 சொல்கிறது, கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுது. ஏன்னா தீர்க்க ஏசப்பட வாய் தான் தீர்க்கதரிசி. எல்லாரும் தீர்க்கதரிசி கிடையாது. அவர் தீர்க்கதரிசி மட்டும் அவர் வாயாக இருக்கிறாங்க. இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவர்கள் குறித்து அவர் யார், என்ன பாரத்தோடு இருக்க, என்ன கண்ணீரோடு இருக்கிறீங்க, இவங்க கவலையோடு இருக்கிறீங்க, அவர் பேச இருக்கிறார், பேசுவார். மிகாவேல் தேவதூதன் வந்துட்டான். ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு துறவு இருக்கு, தண்ணி நிறைய இருக்கு, ஆசீர்வாதம் அதிகம் அதிகம் அதிகம், அவங்களுக்கு போகவும் அதிகமாக இருக்குது. குடிக்க 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 தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கு. ஊற்று கண்டு திறந்துருக்கு. அது ஏன் திறந்தான்? அங்கே செபம். அவங்க ஏறு எடுக்க ஜபத்தின் போலும் உறிக்கிட்டே இருக்குது. வேண்டாம் அங்கே கூடிய அளவுக்கு ஆசீர்வாதம் இறங்கிட்டு இருக்கு. ஒரு வீட்டில் ஜபம், இரவு ஜபம், பகல் ஜபம், மத்தியான ஜபத்தினால ஊற்று உறிக்கிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அங்கே காட்டுக்கிறார். ஒரு வீட்டில் ஒரு துன்பம் வர இருக்குது, இப்போதல்ல 2 மாதத்தில் வருது. அதை கண்டு அந்த வீட்டாரெலாம் கலங்குவாங்க. ஒரு மகள் மறிக்க இருக்கிறாள், அதை காட்டுக்கிறார். ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்துக்கு வராங்க. ஆனால் அந்த விருந்துக்கு வரவங்க மறுபடியும் வர முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. கத்தை காட்டுக்கிறார். ஒரு பிள்ளை வளர்ந்து வாலிப பிள்ளையாக இருக்குது, ஒரு பொண்ணு. அது ஆண்டு பிரியமாக இல்லை. அவள் ஒருவரை விரும்பிக்கிட்டே இருக்கிறாள். அது ஆண்டவர் அதை வெறுக்கிறார். இன்னொரு வீட்டில் ஒரு வீடு வாடகை விட்டுருக்குறாங்க. அந்த வீட்டினால் அவங்களுக்கு கஷ்டம் வருகிறது. கத்தர் காட்டுக்கிறார். ஒரு வெள்ளிக்கிழமை உலகத்தில் ஒரு கஷ்டம் இருக்குது, அதை கத்தர் காட்டுக்கிறார்.
உங்களுக்கு எந்த ஆசீர்வாதம் வேண்டுமோ அதை தரும்படி ஆண்டவர் இருக்கிறார். யாருக்கு எந்தெந்த வியாதி இருக்கு என்பதை கர்த்தர் கண்டார். அநேகர்கள் வியாதியிலிருந்து நீ விடுதலை, சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை குறைவை நீக்கிறார். எந்தெந்த அற்புதம் எதிர்பார்த்து பல வளமாக ஜோம் பண்ணுறீங்களோ அற்புதம் செய்ய வந்திருக்க செய்து விட்டார். ஒரு வெள்ளிக்கிழமை விளைத்த சம்பவம் இருக்குது. ஒரு பறவை பறப்பது போல் ஒரு பறக்க பறக்க பறந்துட்டாங்க. பதிவு எந்த தடை இருந்தாலும் நீங்கிடும், எந்த கட்டு இருந்தாலும் அறுக்கப்படும். யாரும் அவிவிசுவாசமான நிகழ்ச்சியை பார்க்காதீங்க, சுவாசத்தோடு பாருங்க. வியாதி ஒரு காலில் இருக்குது, 2 வருஷமாக இருக்குது. அதனால் அவங்க கஷ்டப்பட்டு நடக்க முடியலை. வியாதி போகுமா? போயிடுமா? இப்போதே போயிட்டு இந்த இப்போ நீங்கள் நடந்துட்டீங்க. ஒரு மாநிலத்தில் என்னென்ன நடக்குமோ நடக்கும். உங்கள் வீட்டை காட்டுக்கிறேன், குடும்பத்தை காட்டுக்கிறேன், உங்களை பாதுகாக்கிறேன். யார் யாரெல்லாம் எந்தெந்த ஆசீர்வாதத்தை விரும்பி கேட்குறீங்களோ எல்லாமே ஆவியான கொடுக்குறார். இப்போதே என் மகனை கேள், என் மகளை கேள், உங்களுக்கு ஒரு பரிசு வச்சு நான் தருக்கிறேன். அது சிலுவையிலே மறுத்து வந்து ஏற்றி கொடுக்க பரிசு. ஒரு நன்மை இருக்குது, தீமை கிடையாது. அடுத்த வருஷம் எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? இந்த வருஷமே என்ன நடக்குன்னு தெரியாது, நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாது என்றால் வேதம் சொல்லுகிறது. வருஷத்தை நன்மையால் முடி சுட்டுவேன் சொல்கிறது. அது நன்மையால் முடி சுட்டுவார். அது அது பாத்திரமாக இருந்தால் தான் நன்மையால் முடி சுட்டுவார். அது பாத்திரமாக இல்லைன்னா எப்படி நன்மையை முடி சுடும்? கட்ட முடியாது. ஒரு அற்புதத்தை நான் செய்து பாதுகாத்து விட்டேன். நிலைத்து பார் ஆசீர்வாதம், தேடு போலுமான ஆசீர்வாதம் ஒரு வரப்போகுது, சீக்கிரம் வரப்போகுது. இவ்வளோ நாளும் நான் காத்திருந்தேன், எனக்கு குழந்தை பிறக்கல, என்னாவது பிறக்குமான்னு கேட்குறேங்க. ஒரு குழந்தை பிறக்க நீ சரியில்லை, நீ மனம் திரும்பாதபடி ஏமாத்துகிறாய், போய் சொல்லுகிறாய். அதனால இப்போ ஒன்று குழந்தை பிறக்க ஒரு வேளையில் ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்து நீ செய்த தவறெல்லாம் உணர்ந்து அழுது ஜோமன்னா மனம் திரும்பினா ஆவியானவர் உனக்கு ஒரு வாசலை திறப்பார். இப்போ திறக்காது, 6 மாதம் கழித்து மனம் திரும்பின பட்சத்திலேயே ஒரு வாசல் திறக்கும். இப்போ திறக்கவே செய்யாது, என்ன சரியில்லை. உறவக்கரவா சங்கரவாதி கரவசியா, ஒரு அற்புதம் அடக்கப் போகுது, அடக்கும். இப்போ அது ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த நம்பிக்கை தொலைக்காட்சி நிகழ்ச்சி, நம்பிக்கை தொலைக்காட்சி நிகழ்ச்சி பார்க்குறீங்க. இந்த நிகழ்ச்சி வந்து அம்பிகை தொலைக்காட்சியோட ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை 7:30 to 8 PM நிகழ்ச்சி வருகிறது. அதையும் பாருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஒரு தனித்தனியாக ஆசீர்வதிப்பார்கள். மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, 71 மௌனசாமி தெரு, 54 ஓச்சி, சென்னை 53. அம்பத்தூர் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜப கொடுகை சனிக்கிழமை தோறும் காலை 11 முதல் பிற்பகல் 1 வரை நடைபெறும். நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள், 71 மௌனசாமி தெரு, 54 ஓச்சி. இதில் சிறப்பு ஜபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்க தரிசி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள்.